ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நகைச்சுவை நடிகர் கோவை குணா திடீர்னு காலமாயிட்டாரு. அவருக்கு பல செலிபிரிட்டிஸும் தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நகைச்சுவை நடிகரும் மிமிக்ரி கலைஞருமான கோவை குணா உடல்நலக் குறைவால் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாயிட்டாரு. அவருக்கு வயசு 57. விஜய் டிவியில் டெலிகாஸ்டான அசத்தப்போவது யார் நிகழ்ச்சி மூலமாக பாப்புலரானவர் தான் கோவை குணா. தன்னோட ஸ்பெஷலான பாடி லாங்குவேஜ் மூலமாக ரசிகர்களை ரொம்ப ஈர்த்தவர். சென்னை காதல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக ஒரு டைட்டில் வின்னரான இவர் கவுண்டமணி, ராதாரவி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடைய குரலை மிமிக்ரி செய்ததில் புகழ் பெற்றவர். குறிப்பாக நடிகர் ஜனகராஜுடைய குரலை அப்படியே இமிடேட் பண்ணுவார் குணா. இந்திரனில் கடந்த ஒரு வருஷமாக சிறுநீரக பிரச்சனையால் டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்த அவர் சில நாட்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவு காரணமாக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. தற்போது அவருடைய உடல் கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. நாளைக்கு அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கிறதா அவருடைய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. கோவை குணாவுடைய இறப்புக்கு பல திரையுலக பிரபலங்களும் நகைச்சுவை நடிகர்களும் பல குரல் கலைஞர்களும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. 80s மற்றும் 90s கிட்ஸ்க்கு மத்தியில் கோவை குணா பிரபலமானவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நகைச்சுவை நடிகர் விவேக் மாரடைப்பால காலமாக இருந்தார். அதுக்கப்புறமா நடிகர் மயில்சாமி கடந்த மாதம் மாரடைப்பால உயிரிழந்தது தமிழ் திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு. அந்த அதிர்ச்சி மறைகிறதுக்குள்ளேயே மற்றொரு நகைச்சுவை நடிகர் மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு. ரீசன்ட் டைமில் பல மக்கள் தொடர்ந்து மாரடைப்பால உயிரிழந்துட்டு வர்றது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.